மேடம், நான் கோயம்புத்தூர் ஆவாரம்பாளையம் பார்த்திபன் பேசுறேன். ஓகே, உங்களோட கேள்வி என்ன சார்? மேடம், இப்போ வந்துட்டு நிறைய வந்து மாஸ்க் யூஸ் பண்ண சொல்றாங்க. மாஸ்க் ஓகே, இது பாத்தீங்கன்னா தொடுறதுனாலதான் இந்த வைரஸ் பரவுதுங்கிற நிகழ்ச்சியில நான் பார்த்தேன், பணம் தொட்டா வருது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா? ஆமா. அப்ப இது கிளவுஸ் போடுறத பத்தி அவனஸ் யாரும் குடுக்கல மேடம் நிறைய. ஓகே, கிளவுஸ் யூஸ் பண்றது பத்தி, கிளவுஸ்னா இப்போ நம்ம ஒன்னு கிளவுஸ் அந்த மாதிரி போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஓகே சார், அந்த மாதிரி இதுல அது போடாததுனால இப்ப நிறைய தொடுறதுனாலதான் நிறைய வருது பரவல், நிறைய பரவுறது காரணம் இருக்கு இல்லைங்களா? ஓகே சார், உங்க கேள்விக்கான விடையை டாக்டர்ஸ் தருவாங்க. அவர் வந்து ரெண்டு இது கேட்டார், மாஸ்க் ஒன்று, கிளவுஸ் ஒன்று. இந்த மாஸ்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் தப்பான ஐடியா வச்சுருக்கிறாங்க. எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தெருவில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மாஸ்க் போட்டுட்டு போகிறாங்க, அது தேவையில்லை. ஈவன் WHO, CDC, அட்லாண்டா ரெண்டு பேருமே சொல்லிட்டாங்க, மாஸ்க் வந்து ரெண்டு விதமான மக்களுக்கு தான் தேவை. ஒன்று, இந்த கொரோனா வந்து இருமல் தும்மல் சளி இருக்கிறவங்க போட்டுக்கணும், நோயாளிகள் போட்டுக்கணும். அவங்க என்ன விதமான மாஸ்க் போட்டுக்கணும்னா ஆர்டினரி சர்ஜிக்கல் மாஸ்க் போட்டுக்கணும். ரெண்டாவது, இந்த கொரோனா பேஷண்ட்டுக்கு உதவி செய்கிற உதவியாளர்கள், நர்சஸ், டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் போட்டுக்கணும். ஆனால் இவங்க என்ன போட்டுக்கணும்னா, இவங்க அந்த ஸ்பெஷல் N99 மாஸ்க்குங்கிறது போட்டுக்கணும். மற்றவங்களுக்கு இந்த மாஸ்க்குங்கிறது தேவையில்லை. ஏன்னா இந்த வைரஸ் வந்து சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறப்ப, 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறப்ப யார்ட்டு ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு பரவாது. இது கைகள் மூலமாக தான் பரவும். இந்த கைகளை எங்கேயாவது வச்சுட்டு மூக்கில் வச்சிங்கன்னாக்கா நிச்சயம் வந்துடும். இப்போ அடுத்த கேள்வி அவர் என்ன கேட்டார்னா, க்ளவுஸ் போட்டுக்கலாமா அப்படிங்கிறாரு. க்ளவுஸ் அப்படிங்கிறது ப்ரொடெக்டிவ் எப்படின்னாக்கா, அதை நீங்கள் வந்து வேற எங்கேயும் வைக்காமல் இருந்தால், க்ளவுஸ் போட்டுட்டு அந்த க்ளவுஸ் அப்படி டேபிள் மேலே வைக்கிறது மறுபடியும் மூக்கில் வச்சிங்கன்னா வரும். அதனால் க்ளவுஸ் போடுறத விட பெஸ்ட்டு வந்து கைகளை சோப்பு போட்டு கழுவுறது. அனாவசியமா மூக்க முகத்தை தொடாம இருந்தீங்கனாலே போதுமானது.